not been applying. நாம் இந்த உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை சந்திக்கும் போது செயல்படுத்த நாம் மறுப்பதால் we have failed to experience victory in our life. அதனால் தான் நம்ம வாழ்க்கையிலே நாம் வெற்றியை பெற்றுக்கொள்வது கிடையாது. Are you ready? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? You know, for me, the scriptures are like treasure hunt. என்ன பொறுத்தவரை இந்த வாக்குறுதிகள்லாம் எப்படின்னா ட்ரெஷர் ஹண்ட்னு சொல்லுவாங்களா, புதையலை தேடி கண்டுபிடிப்பது போலாகும். Somebody came and gave you a big check with a big amount. ஒருத்தங்க வந்து ஒரு செக் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு பெரிய செக் அண்ட் பவுன்ஸ் அ டிமாண்ட் டிராஃப்ட், ஒரு டிராஃப்ட் கொடுக்காங்க, அதில் ஒரு பெரிய தொகை எழுதி இருக்குது. Won't you be excited? அப்பா உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்ல? You change your tone. Excited. Excited, okay. Hallelujah. 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 So I'm going to show you a demand draft of heaven where you can get victory. நான் உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் ஹெவனுக்குள்ளது மோட்சத்துக்குள்ளதை காட்ட போறேன். அதில் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி காட்டி தரப்போறேன். Okay, let's go back to Romans 5. ரோமர் 5 திரும்பவும் நாம் எடுத்துக்கொள்வோம். Are you ready? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? ரெடியா? Are you ready? ரெடியா? And you will find how you are living a miserable life. Who is responsible for this life of defeat? You will find it now. இப்போ நீங்க ஒரு தோல்வியான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னா இப்படி ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. Here we go. இப்போ நம்ம பார்க்கலாம். For if verse number 17, okay? 17வது வசனம். 17. For if because of one man's disobedience death reigned. Is that word in Bible in Tamil? Death reigned. No. Death ringa. Death reigned. Reigned. Yes, we have. Yes. Okay. Death reigned through that one. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினது என்றால். ஆட்சி. Reign is ஆட்சி. ஆட்சி. Thank you, Holy Spirit. Gave me the right word. ஆட்சி. ஆட்சி. Do you want to achieve in this life? இந்த வாழ்க்கையில நீங்க அப்படி ஒரு ஆட்சி வேணுமா உங்களுக்கு? Now there was a time when death reigned over us. ஒரு காலத்துல இந்த சாவு தான் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. But today death has no power over us. ஆனால் இன்னைக்கு சாவுக்கு நம் மேல் எந்த விதமான வல்லமையும் கிடையாது. Now let me give an explanation of this. நான் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். Now he is saying, the Lord is saying, that when God created Adam and Eve, கடவுள் இவ்வாறு சொல்கின்றார், ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தபோது, he created in his likeness and image, அவருடைய சாயலாகவும் அவருடைய பாவனையாகவும் அவர்களை அவர் உருவாக்கினார். So there was no nature of selfishness in man. அதனால மனிதனுக்கு சுயநலம் என்ற அந்த ஒரு குணம் அவனிடத்தில் இல்லை. That's why there was no sin in man. அதனால் தான் மனிதனிடத்தில் பாவம் இல்லை. Praise God. And because there was no sin nature, man was supposed to live forever in this body. மனிதனிடத்தில் பாவம் இல்லாமல் இருந்ததினால் மனிதன் இந்த உடம்போடு நித்தியத்திற்கும் வாழ தகுதி உள்ளவனாக இருந்தான். And that's why man was not supposed to die at all. அதனால் மனிதன் அவன் சாகவே வேண்டிய தேவை இல்லாத இருந்தது. But when Adam and Eve disobeyed God, ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் ஆனபோது, especially Adam, விசேஷமாக ஆதாம், Eve did not disobey. ஏவாள் அப்படி கீழ்ப்படியாம இருக்கல. Adam disobeyed. ஆதாம் தான் கீழ்ப்படியாம இருந்தாரு. Look at her. She is laughing so much. Did Eve disobey God? ஏவாளா கடவுளுக்கு கீழ்ப்படியல? சாரோ, no, she did not disobey God. ஏவாள் ஒண்ணும் கீழ்ப்படியாமல் இருக்கல. Bible doesn't say sin came into the world through a woman. பைபிள் அப்படி சொல்லல. பாவம் இந்த உலகிற்குள் ஒரு பெண் வழியாக நுழைந்ததுன்னு சொல்லல. In your Tamil Bible it's given one man. It doesn't give one woman. ஒரு மனிதன் அப்படிதான் இருக்கு. ஒரு பெண்ணுன்னு இல்ல. Sit down.
One man, not one woman. ஒரு மனிதனால் தான் பாவம் உலகில் நுழைந்தது சரியா? Who ate the fruit first? யார் பழத்தை முதல்ல சாப்பிட்டா? The blame came on whom? ஆனா தவறு யார் மேல வந்து விழுந்தது? Even today the woman will do the இன்னைக்கு அப்படிதான் இந்த பொம்பளைங்க ஏதாவது பண்ணுவாங்க பழி யார் மேல விழும்? Let me give an example. ஒரு உதாரணம். The wife comes to the husband. மனைவி கணவர்கிட்ட வராங்க. Darling, you are so good. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. See the next door neighbor. பாருங்க அடுத்த வீட்ல உள்ளவங்கள. His wife, the husband brought chain so big. இவ்ளோ நீள chain அவங்க மனைவிக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. You gave me chain so small. நீங்க இவ்ளோக்கு தான் வாங்கி கொடுத்திருக்கீங்க. And he brought such a thick chain, you can even tie an Alsatian dog with it. எவ்வளோ பெரிய செயின் தெரியுமா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு அல்சேஷன் நாயை கூட அதில் கெட்டிடலாம் த செயின் ஓன் பிரேக் அந்த செயின் வந்து அருந்தே போகாது பட் லுக் அட் த செயின் யூ கேம் ஆனால் நீங்களும் ஒரு செயின் கொடுத்துருக்கீங்களே எனக்கு இஃப் ஐ டை எ கேட் இட் வில் பிரேக் ஒரு பூனையை கட்டினா கூட அத்துக்கிட்டு ஓடிடும் டூ சம்திங் நோ ஷே கிறிஸ்மஸ் இஸ் கமிங் கிறிஸ்மஸ் வருது ஏதாவது பண்ண வேண்டாமா டோன்ட் கிவ் மீ சோ பிக் எனக்கு அவ்வளவு நீளத்துக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் கிவ் சோ பிக் இந்த இவ்வளவு நீளத்துக்காவது வாங்கி தாங்க ஹஸ்பண்ட் இஸ் சேயிங் சீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோ மச் ஆஃப் லோன் இஸ் தேர் பாரு எவ்வளவு கடன் இருக்குது நமக்கு கோ யூ டோன்ட் லவ் மீ உங்களுக்கு ஒரு அன்பே கிடையாது என் மேல யூ டோன்ட் லவ் மீ நீங்க என்னை அன்பு செய்யவே இல்லை So the husband says, okay, let's go to the bank, take another loan. சரி வா, பேங்குக்கு போவோம், இன்னொரு லோன் எடுப்போம் நம்ம. So he gives the chain. அப்போ செயின் வாங்கி கொடுத்தாச்சு இப்போ நான் த வைஃப் ஐ லவ் யூ ஸோ அப்பா நீங்கள் எவ்வளோ அன்பு உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க Now he is not able to repay the loan. இப்போ கணவருக்கு லோனை திருப்பி அடைக்க முடியல. Interest after interest is growing. வட்டி வட்டி குட்டி போட்டுட்டே போயிட்டே இருக்குது. Now the same chain is used to. இப்போ அதே செயினை தான் எடுத்து Okay, let's come back. திரும்ப வருவோம். Can't it happen this way? இப்படி நடக்க இப்படி எல்லாம் நடக்குது இல்ல? இல்லையா? Come on. இப்படி நடக்குது இல்ல உலகத்துல? So many people have got into trouble. நிறைய பேர் இப்படி கஷ்டத்துக்குள்ள எப்படி ஆகப்பட்டாங்கன்னு சொன்னா loan has taken away their house, their land, everything. அவங்க வாங்கின கடன்னால அவங்க வீடு போச்சு, அவங்க நிலம் போச்சு. நிறைய காரியங்கள் அவங்க இழந்துட்டாங்க. People who are in Dubai know coming Dubai Dubai in Dubai their life is miserable Dubai la varumbodhu Dubai la vandirken solvanga ana anga ulla vaalkaiya paatha paridhaavam they have taken so much of loan avanga blue loan eduthukanga they can't repay the interest adha vattiya kuda thirupi adaikiradhu romba kashtama irukku life is miserable vaalkai romba thunbama irukudhu okay let's come back thirumba varuvom who ate the fruit first yaar palatha modhalla saapta And Bible says sin came into the world through whom? ஆனா சாவு எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு? ஆதாம் வழியாக. Who said Adam? One man. Woman. அது பெண்ணே. Hallelujah. Hallelujah. Sin came into the world through Adam and not through Eve. பாவமானது ஆதாம் வழியாக இந்த உலகத்திற்கு நுழைந்தது ஏவாள் அல்ல டோன்ட் கெட் ஆங்கிரி வித் மீ அதனால கோவப்படாதீங்க when god gave the commandment not to eat the fruit he was not yet created கடவுள் வந்து இந்த ஒரு கட்டளையை கொடுத்தாரு அந்த வாழ்வு தரும் மரத்துல இருந்து சாப்பிடாதேன்னு ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு ஆனா அப்போ ஏவாள் கடவுள் உண்டாக்கி அவள் உருவாக்கப்படவில்லை So God gave the commandment to Adam. கடவுள் இந்த கட்டளையை ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு. Hallelujah. Hallelujah. God gave garden the garden of Eden to Adam. அந்த முழு ஏதேன் தோட்டத்தையும் ஆதாமுக்கு கொடுத்தாரு. God gave him everything. எல்லாத்தையும் கொடுத்தாரு. But he was sad. ஆனா கவலையா தான் இருந்தான். Why was Adam sad? எதுக்கு ஆதாமுக்கு ரொம்ப கவலையா இருந்தது? Alone. So those who are married go and ask them they are happy kalyana mudichavanga ellam poi ketu paarenga neenga sandoshama irukingla nu all those who are married are looking at me and saying aama neenga solludhu sari dhaan appadina ellarum paakranga kalyana mudichavanga married hallelujah it was not because he was alone thanimaya irundhadunala onnum kedaiyadhu
You are not sad because you was alone. தனியா இருக்கிறதுனால அவர் கவலையா இருக்கல. That's a wrong understanding. அது தவறான புரிதல். He was sad because he had nobody to love. எதுக்கு ஆதாம் அப்படி இருந்தாருன்னு சொன்னா அன்பு செய்வதற்கு யாருமே அவருக்கு இல்ல, அதனால தான் அப்படி இருந்தாரு. Even today people have got everything and yet they are sad. இன்னைக்கு கூட மனிதர்களுக்கு எல்லா வசதியும் செல்வமும் இருக்கின்றது, ஆனாலும் கவலையா இருக்காங்க. The reason of sadness is this. அந்த கவலைக்கு காரணம் இதான். We are not God, but we are created like God. நாம் கடவுள் அல்ல, ஆனால் கடவுளை போல நாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். We have the nature of God through Christ Jesus. ஆண்டவர் இயேசுவின் வழியாக கடவுளுடைய அந்த பண்பு நமக்குள் இருக்கின்றது, தன்மை இருக்கின்றது. So God is a lover. கடவுள் அன்பாக இருக்கின்றார், அன்பு செய்கின்றவர். Adam is God's creation, a lovey. ஆதாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர், அன்பு செய்யப்பட்டவர். So the lover is pouring love into the lovey. இப்போது அன்பு செய்கின்றவர் அன்பு செய்யப்பட்டவர் மீது அன்பை பொழிகின்றார். So Adam is saying, God, you created me like you. அப்போது ஆதாம் சொல்கின்றார், ஆண்டவரே உம்மை போல் என்னை நீர் படைத்தீர். I also want to be a lover. எனக்கும் உம்ம மாதிரி ஒரு லவ்வரா, அன்பு செய்யறவனா நான் இருக்கணும். But I don't see any lovey. இங்க அன்பு செய்யறதுக்குள்ள எதுவுமே எனக்கு இங்க இல்லையே. See, the lover is the one who only gives, does not take. அன்பு செய்கின்றவர் யாருன்னு சொன்னா கொடுத்துட்டே இருப்பாரு, அவர் எடுக்கிறது கிடையாது. The love is the one who takes. அன்பு செய்யப்படுகிறவர் யாருன்னு சொன்னா அவங்க எடுப்பாங்க. So God created us to be lovers, not lovies. கடவுள் நம்மை எவ்வாறு படைத்தார் என்றால் அன்பை கொடுக்கின்றவர்களாக அவர் நம்மை படைத்திருக்கிறார். அப்படியா? So Adam is saying, God, when I look at the elephant, is too big. ஆதாம் ஆண்டவர்கிட்ட சொன்னார், என்ன ஆண்டவரே யானையை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கு, என்ன காட்டிலும். ஜிராஃப் இஸ் டூ டால். அந்த ஒட்டகச்சிவிங்க ஜிராஃப் பார்த்தா அது ரொம்ப உயரமாலாம் இருக்கு. கேட் இஸ் டூ ஸ்மால். ஆனால் பூனாயை பார்த்தா அது ரொம்ப குட்டியால இருக்கு. ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி ஒன் லைக் மீ டு பிகம் அ லவ்வர். என்ன மாதிரி ஒருத்தரையும் காணுமே நான் அன்பு செய்வதற்கு. ஸோ இஸ் சேட். அதனால கவலையாக இருந்தது அவருக்கு. ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். Now where is the solution? அப்ப இதுக்கு தீர்வு என்ன? For his sadness. அவருடைய கவலைக்கு தீர்வு என்ன? The solution to his sadness is inside of Adam and Adam doesn't know it. அந்த கவலைக்கான அந்த தீர்வு ஆதாமுக்கு உள்ளே தான் இருந்தது, ஆனா ஆதாமுக்கு தெரியாது. And that is the truth in everybody's life. அதே தான் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உள்ள உண்மை. The solution to your problem is inside you and you don't even know it. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்குள்ளே இருக்கின்றது, அது உங்களுக்கு தெரியவில்லை. When Adam submits to God, கடவுளிடம் ஆதாம் தன்னை ஒப்படைத்த போது, God puts him in a supernatural sleep. அப்போது கடவுள் அவன் ஆதாமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு தூக்கத்திலே ஆதாமை கொண்டு வருகின்றார். Takes a rib out of him. அவருடைய விலா எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுக்கின்றார். Why the rib? எதனால் அந்த எலும்பை எடுத்தார்? Because that part is the closest to the heart. ஏனென்றால் அந்த எலும்பு தான் இதயத்திற்கு அருகிலே இருந்தது. And creates Eve out of that rib. அந்த எலும்பின் மூலமாக ஏவாளை படைக்கின்றார். In the same way, my friend, அதே போல் தான் என் நண்பர்களே, whatever problems you have, உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கின்றதோ, the solution is in you. அதற்கான தீர்வுகள் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. When you come to God and His word, நீங்கள் ஆண்டவருக்குள்ளும் அவருடைய வார்த்தைகளுக்குள்ளும் நீங்கள் நெருங்கி வரும்போது, and you trust in Him, நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது, God will use His power, ஆண்டவர் அவருடைய சக்தியை பயன்படுத்துவார், and bring out that solution to you. அந்த தீர்வுகளை உங்களுக்கு கொண்டு வருவார். Hallelujah. Hallelujah. So Adam became a lover. அதனால் ஆதாம் ஒரு அன்பு செய்யப்படுபவர், அன்பு செய்பவராக மாறினார். Eve became his lovey. இப்போது ஏவாள் அன்பை பெற்றுக்கொள்பவராக இருந்தார். In any marriage, எல்லா திருமணங்களிலும் எந்த திருமணங்களாக இருந்தாலும், ask a question. ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். Is the husband a lover or a lovey? ஒரு கணவர் அன்பு செய்கிறவரா அல்லது அன்பு செய்யப்படுகின்றவரா என்பதை கேட்க வேண்டும். Is the husband giving or taking all the time? And the kanavar eppodum koduppavaraga irukkindara alladhu eduppavaraga irukkindara? Most of the time he is demanding. Anega nerangalile avar kekkindavaraga nam kandukolgindrom. Let's take the example of Jesus. Nam aandavar Yesuvai eduthukattaga kolvom. Jesus is called the bridegroom. Aandavar Yesu manamagan endru alaikkapadugindar. We are called the bride. நாம் மனவாட்டி என்று அழைக்கப்படுகின்றோம், மணமகள் என்று.
In Jesus' relationship as a husband and we as his bride, what was Jesus' role? In this marriage இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு ஒரு மணமகனாகவும் நாம் மணவாட்டியாகவும் இருந்தால் அவருடைய பங்கு என்ன இந்த திருமணத்தில் Is he demanding anything from the bride? உங்க மணமகளிடமிருந்து ஏதாவது அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்கின்றாரா Or is he to prove his love suffering for the bride? தன்னுடைய அன்பை நிரூபிப்பதற்காக மணமகளுக்காக அவர் வேதனைகளை ஏற்றுக்கொள்கின்றாரா There are two gardens In the Bible, Bible la rendu thottam irukkirathu. One is the Garden of Eden. Ondru Eden thottam where one battle took place. Ange oru poratam nadandathu. There's another garden called the Garden of Gethsemane where another battle took place. Mattoru thottam adu Gethsemane thottam angeyum oru yuddham nadandathu. In the Garden of Eden, Eden thottathile Adam who loves his wife. Adam thanudaiya manaviye anbu seidar sees that Eve has disobeyed God, Avar plucked the fruit and already eaten. Eval yerkanave kadavulukku keelpadiyamal palathai eduthu aval thindru vittadai kaangindar. And he can see it. Avar adai paarkindar. And now he knows that my wife is going to die. Ippa avarku nandhagave theriyum en manavi irandu viduval endru. He is telling his wife. அப்போது மனைவியை பார்த்து இவ்வாறு சொல்கின்றார் I love you so much. உன்னை நான் எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கின்றேன். Because of you. உன்னால் தான் I will die with you. நானும் இறந்து விடுகின்றேன். And he eats the fruit. அவர் அந்த பழத்தை வாங்கி உண்கின்றார். And that brings total destruction to the whole human race. அதனால் மனித இனத்திற்கே அது ஒரு பேரழிவை கொண்டு வருகின்றது. In the Garden of Gethsemane, ஆனால் கெத்செமனி தோட்டத்திலே again there is a battle. அங்கேயும் ஒரு போராட்டம் நடக்கின்றது, யுத்தம் நடக்கின்றது. Jesus is the bridegroom. ஆண்டவர் இயேசு தான் அங்கு மணமகன். And he has seen அவர் பார்த்திருக்கின்றார் his bride has disobeyed God. அவருடைய மணமகள் அங்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. His bride is going to die forever. எப்போதும் நிரந்தரமான சாவுக்குள் அவள் கடந்து செல்ல இருக்கின்றாள். So this Adam Jesus says. இந்த இரண்டாவது ஆதாமான இயேசு இவ்வாறு செய்கின்றார். My bride, I love you so much. என்னுடைய மணமகளை நான் உன்னை எவ்வளவு அதிகமாக அன்பு செய்கின்றேன் என்றால் That I will not die with you. நான் உன்னோடு சாக மாட்டேன். But I will die for you. ஆனால் உனக்காக சாவேன். You disobeyed God. நீ கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. For your sake, உனக்காக I will take your place. நான் உன்னுடைய இடத்தை Obey my father. என்னுடைய தகப்பன் தந்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். Bear all your suffering. எல்லா வேதனைகளையும் நான் தாங்கிக் கொள்வேன். All your punishment. எல்லா தண்டனைகளையும் ஏற்றுக்கொள்வேன். On my body. என்னுடைய உடம்பிலே ஏற்றுக்கொள்வேன். And by my obedience. என்னுடைய கீழ்ப்படிதலினாலே I will die in your place. நான் உன்னுடைய இடத்திலே நான் மரித்து விடுவேன். And because the punishment has been paid in full. இப்போது அந்த தண்டனைக்கான தொகை முழுவதுமாக செலுத்த விட்டதால் my dying will save you என்னுடைய இந்த சாவானது உன்னை காப்பாற்றி விடும் that is the love of the husband named Jesus அதுதான் கணவர் என்று கருதுகின்ற ஆண்டவர் இயேசுவின் அன்பு and we all Christians are called to this kind of love நாம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இத்தகைய அன்பை செய்வதற்காக இத்தகைய அன்பை காட்டுவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் Hallelujah. Can we give the Lord a big hand for that? ஆண்டவருக்கு இந்த அன்புக்காக கரங்கள் தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. So in any marriage, if there is no death, there is no power in that marriage. எந்த ஒரு திருமணத்திலும் ஒரு தான் என்பது சாகாவிட்டால் அந்த திருமணத்தில் ஒரு வெற்றி இருக்காது. Death to self. நான் என்பது சாக வேண்டும். Dead to my desire என்னுடைய விருப்பங்கள் சாக வேண்டும் and becoming a lover நான் ஒரு அன்பை கொடுப்பவராக மாற வேண்டும் where I'm going to love you one sided not two sided நான் ஒருதலையாக உன்னை நான் அன்பு செய்கின்றேன் I'm not expecting anything from you in return உன்னிடமிருந்து நான் எதையுமே பதிலாக நான் எதிர்பார்க்கவில்லை how you treat me is not my business my business is to love you நீ எப்படி என்னை நடத்தினாலும் பரவாயில்லை என்னுடைய வேலை என்னவென்றால் அன்பு செய்வது மட்டுமே when this becomes an attitude in a marriage or any relationship எந்த உறவிலும் அல்லது திருமண வாழ்க்கையிலும் இத்தகைய ஒரு மனநிலை நம்மில் வளரமானால் this kind of god kind of love brings a change in another person இத்தகைய கடவுள் தன்மையுள்ள இத்தகைய மனநிலையானது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரும் now what happened over here இங்க என்ன நடந்தது adam sinned ஆதாம் பாவம் செய்தார்
And because of that, death came. அதனால் சாவு இந்த உலகிலே நுழைந்தது. Now death became man's greatest enemy. சாவு மனிதனுடைய மிகப்பெரிய எதிரியானது. Because when a person would die, ஏனென்றால் ஒரு மனிதன் சாவும் போது, then would come a judgment. அதற்கு பின்பு ஒரு நீதி தீர்ப்பு உண்டு. Because we have all committed sin, நாம் எல்லோரும் பாவம் செய்திருக்கின்றோம். The whole human race was destined to go to hell. மனித சமுதாயம் முழுவதுமே நரகத்திற்கு என்று குறிக்கப்பட்டுள்ளது. Hallelujah. 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 But because of Jesus, ஆனால் ஆண்டவர் இயேசுவினால், he took a place on the cross. அவர் நம்முடைய இடத்தை அந்த சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். How many of you believe that Jesus took a place on the cross? எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய இடத்தை தான் ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே எடுத்துக்கொண்டார் அப்படினு எத்தனை பேர் நம்புறீங்க? Praise God. Praise God. How many people believe that you are in Christ Jesus? எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆண்டவர் இயேசுவில் இருக்கிறேன் அப்படினு சொல்லி? Do you believe that? நீங்க அதை நம்புறீங்களா? Come on, do you believe that? நீங்க நம்புறீங்களா? You are in Christ Jesus. நீங்கள் ஆண்டவர் இயேசுவில் இருக்கின்றீர்கள் என்பதை. Okay, let me ask you a question. உங்கட்ட ஒரு கேள்வி கேட்கட்டும். There are many holy trips going on to Jerusalem. நிறைய holy land trips. நிறைய புனித பயணம் எருசலேமுக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ. She has gone to holy land. இந்த இவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க. Is there anybody who has gone to holy land? யாரெல்லாம் புனித பயணம் holy landக்கு போயிட்டு வந்திருக்கீங்க கை தூக்குங்க. பாபி Holy Land. So I just now asked you a question and none of you answered it right. நான் இப்போ தான் கேட்டேன் புனித பயணம் யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு சரியாவே பதில் சொல்லல. I just asked you. நான் இப்போ உங்கட்ட கேட்டேன். Do you believe you are in Christ Jesus? நீங்க ஆண்டவர் இயேசுவில இருக்கீங்களான்னு கேட்டேன். You just lifted your hands up. நீங்க எல்லாரும் ஆமான்னு கை தூக்குனீங்க. And you said yes, I'm in Christ Jesus. ஆமா நான் ஆண்டவர் இயேசுவில தான் இருக்கிறேன் அப்படி சொன்னீங்க. So if you were in Jerusalem, if Christ was in Jerusalem, ஆண்டவர் இயேசு எருசலேம்ல இருந்தா, have you been to Jerusalem then? நீங்க அப்ப எருசலேமுக்குலாம் போயிருக்கணும். எருசலேம்ல தான் அவர் இருக்காரு. The problem is, பிரச்சனை என்னன்னு சொன்னா, listen. கவனிங்க. Please listen, this is very important. இது ரொம்ப முக்கியம். The problem is we verbally say something, not understanding the meaning, we don't believe it. நம்ம வார்த்தையில சில காரியங்களை சொல்றோம், அதை புரிந்து கொள்வதில்லை, அதை நாம் நம்புவதும் இல்லை. Unless you understand this truth, you cannot have victory. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. So listen, கவனிங்க. Many people believe, நிறைய பேர் இவர் நம்புகின்றார்கள், I am a sinner because I commit sin. நான் பாவியா இருக்கறேன் ஏன் சொன்னா நான் பாவம் செய்தேன். Bible doesn't say you are a sinner because you commit sin. பைபிள் அப்படி சொல்லல. நீங்க பாவம் செய்ததனால நீங்க பாவின்னு சொல்லல. Bible says in Romans 5:19 that because of Adam's disobedience you were made a sinner. ரோமர் 5:19 இப்படி சொல்கின்றது, ஒரு மனிதன் பாவத்தினால் நீங்கள் அனைவரும் பாவிகளாக்கப்பட்டீர்கள் அப்படி சொல்லுது. In other words, வேறு வழியாக சொன்னால், when Adam committed sin, ஆதாம் பாவம் செய்த போது, his disobedience brought sin in his own body and that corrupted body brought children in corruption. அவ்வாறு பாவம் செய்த போது அந்த பாவம் ஆதாமுடைய உடலிலே இருந்தது, உடலிலே அது சென்றது. எனவே அங்கு மாசு ஏற்பட்டது, தூய்மையானது குறைந்தது. எனவே ஆதாமிடம் இருந்து பிறந்த மனிதர்கள் அனைவரும் பாவிகளாகவே மாசு உள்ளவர்களாகவே பிறந்தார்கள். I am not a sinner because I commit sin. நான் பாவம் செய்ததனால நான் ஒரு பாவி கிடையாது. I am a sinner because I have a sin nature in me. நான் பாவி ஏனென்றால் பாவ இயல்பு என்னுள் குடிகொண்டுள்ளது. Let me give an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். I got two pets. நான் வந்து ரெண்டு செல்ல பிராணி வச்சிருக்கேன். One white snow white dog. ஒன்னு நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கக்கூடிய ஒரு நாய்க்குட்டி. And a snow white pig. இன்னொன்னு வந்து வெள்ளையா இருக்கக்கூடிய பன்னிக்குட்டி. I give them both bath.
நல்ல ரெண்டையும் நல்லா குளிக்க ஊத்துனேன். I used Johnson baby shampoo. Johnson baby shampoo போட்டு Johnson baby powder. Johnson baby powder போட்டேன். And after all that, எல்லாம் செய்து முடிச்சேன். I put a lipstick for both of them. ரெண்டுக்கும் நல்ல லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டேன். A nice red bow. நல்ல போலாம் சகப்பா ரிப்பன் வச்சு கட்டினேன். They are both smelling good. நல்ல வாசமா இருந்தது. And I send them out to play. போய் விளையாடிட்டு வாங்க அப்படி விட்டேன். After 1 hour, ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தேன். I come back. நான் வந்தேன். Where will I find the dog and where will I find the pig? நாய் குட்டியை எங்க பாப்பேன்? பன்னி குட்டியை நான் எங்க பாப்பேன்? Why laughing? நாய் குட்டி எங்க இருந்தது? That's exactly what God is saying. அதுதான் கடவுள் சொல்றாரு. So listen, we don't commit sin. நம்ம பாவம் செய்யல. Because we want to commit sin. நம்ம பாவம் செய்யணும்னு நம்ம அப்படி விரும்பி செய்யல. We commit sin. நாம பாவம் செய்றோம். Because the nature of sin got planted in us, not from God, but from Adam. அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த இயல்பு நமக்குள் விதைக்கப்பட்டுள்ளது. கடவுளால் அல்ல, ஆதாமால். For example, உதாரணமாக, when a mother takes a small baby, ஒரு அம்மா சின்ன பேபியை குழந்தையை எப்படி தூக்குறாங்க? The neighbor's baby. பக்கத்து வீட்டு பேபியை எப்படி தூக்குறாங்க? And her baby is on the bed. அப்ப அவங்க குழந்தை கட்டில்ல கிடக்குது. And the baby, and she starts kissing the baby. இந்த அடுத்த வீட்டு பிள்ளைய தூக்கி அப்படியே முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு இருக்காங்க. What will her baby do? அப்ப அந்த பாத்துட்டு இருக்க அவங்க பிள்ளை என்ன செய்யும்? வா வா வான்னு கத்தும். Why is the baby jealous? Yeah, அந்த குழந்தைக்கு பொறாம வந்தது. Who thought jealousy? யார் அந்த குழந்தைக்கு நீ பொறாமப்படு அப்படி சொல்லி கொடுத்தாங்க? மாமா? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? டாடா? அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? Or was it in the nature of sin that has come from Adam? ஆதாமிடம் இருந்து வந்த அந்த பாவ இயல்பு குழந்தைக்குள் இருக்கின்றது. Did you follow up till here, please? இதுவரைக்கும் புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? So when Jesus walks in, அப்போ ஆண்டவர் இயேசு இவ்வாறு கடந்து வரும்போது, he is born without a human father. ஆண்டவர் இயேசு மனித தந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்தார். Let me repeat this. நான் திரும்பவும் சொல்றேன். A strong statement. இது ஒரு வலுவாய்ந்த ஒரு செய்தி. The sin nature into the child is transferred from the man and not from the woman. இந்த பாவ இயல்பு ஒரு குழந்தைக்குள் எவ்வாறு மாற்றம் செய்து வந்தது என்றால், அது ஒரு மனிதன் மூலமாக, மாறாக ஒரு பெண் மூலமாக அல்ல. So another person will say, how do you prove that? யா இன்னொருத்தங்க கேட்பாங்க, அது எப்படி நீங்க சொல்றீங்க, நிரூபிக்க முடியுமா? Bible says sin came into the world through the next generation through Adam and not through Eve. ஆனால் பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, மனித தலைமுறையினர் வழிமுறையினர் இவர்களிடத்தில் எவ்வாறு பாவம் வந்தது, எங்கிருந்து வந்ததென்றால், அது ஆதாமிடமிருந்து வந்தது என்று பைபிள் சொல்கின்றது, ஏவாளிடமிருந்து அல்ல. So when the conception took place, இவ்வாறு குழந்தை கருத்தரிக்கும் போது, in the womb of Mother Mary, அன்னை மரியாளுடைய கர்ப்ப வயிலே இவ்வாறு ஆண்டவர் இயேசு உருவாகும் போது, it was not through a man, அது ஒரு மனிதனால் அல்ல, but the power of the Holy Spirit, அது ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உருவானது. Therefore Jesus, when he walked on this planet earth, he did not have the sin nature, he had only God nature. அதனால் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே நடந்து வாழ்ந்தபோது அவரிடத்தில் பாவ இயல்பு இல்லை, மாறாக தன்னுடைய தந்தையின் இயல்பு தான் அவரிடத்தில் இருந்தது. Hallelujah. 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 So when the battle began in Jesus's life, அப்ப ஆண்டவர் இயேசுவுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு யுத்தம் போராட்டம் ஆரம்பித்தபோது, Satan wanted Jesus to disobey God. சாத்தான் ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தான். Jesus disobeys God. ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், then he has obeyed Satan. அவர் சாத்தானுக்கு கீழ்ப்படிபவர் ஆகிவிடுவார். Just like Adam failed the test, Jesus would have failed the test and it would be all over. ஆதாம் இவ்வாறு தனக்கு வைத்த அந்த தேர்விலே தோற்று போனானோ, அதுபோல ஆண்டவர் இயேசுவும் தந்தையாகிய கடவுள் அவருக்கு வைத்த தேர்விலே அவர் தோற்று போயிருப்பார். So the battle began. அப்போது அந்த யுத்தம் ஆரம்பித்தது. Satan tortured and tortured Jesus. ஆண்டவர் இயேசுவை சாத்தான் மீண்டும் மீண்டும் துன்புறுத்தினான். That Jesus should disobey God. எப்படியாவது ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையாகிய கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என்று. Jesus obeyed God even unto death.
சாகும் வரையிலுமாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிபவராக இருந்தார். A person who has committed sin dies. பாவம் செய்யும் ஒரு மனிதன் இறக்கின்றான். Jesus committed no sin. ஆண்டவர் இயேசு பாவம் செய்யவில்லை. He can never die. அவர் ஒருபோதும் சாக முடியாது. So for Jesus to die, ஆண்டவர் இயேசு சாக வேண்டும் என்றால், God took our sin. தந்தையாகிய கடவுள் நம்முடைய பாவத்தை எல்லாம் எடுத்து, our sickness, நம்முடைய நோய்களை எடுத்து, our disease, நம்முடைய பிணிகளை எல்லாம் எடுத்து, our curse, நம்முடைய சாபத்தை எடுத்து, our death, நம்முடைய சாவை எடுத்து, our sorrow, நம்முடைய கவலைகளை எல்லாம் எடுத்து, all that he took, எல்லாவற்றையும் எடுத்து, and put it on his son Jesus, தன்னுடைய மகனான ஆண்டவர் இயேசுவின் மேல் போட்டார். And therefore Jesus suffered. அதனால் ஆண்டவர் இயேசு துன்புற்றார். And therefore Jesus died. அதனால் இயேசு இறந்தார். Praise the Lord. Praise the Lord. Now, did you do anything wrong to be made a sinner? பாவம் பாவியாக்கப்படுவதற்கு நீங்கள் ஏதாவது பாவம் செய்தீர்களா? No. இல்லை. Even when you are in your mother's womb, you already had the sin nature. நீங்க உங்க தாயின் கருவிலே நீங்கள் இருக்கும்போதே உங்களிடத்தில்